ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Little Talks லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி தடைகள்லாம் பிரேக் பண்ணி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கடந்து இந்த ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. முதல்ல மீடியா சைடில் வந்து ஒருத்தர் வரணுன்னாலே அது ரொம்ப கஷ்டம். அதுக்கான சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் டிஜிட்டல். டிஜிட்டலில் போயிட்டுமே த்ரூ ஆகாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவளுக்கு ஒரு லக் அண்டு இவளுடைய எஃபர்ட், அவளுடைய சின்சியாரிட்டி எல்லாமே வந்து அவளை மேலே தூக்கிட்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இப்போ பிக் பாஸ்க்கு போயிருக்காங்க அவங்க. ஸோ யாராக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு தான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. அவளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கான் இந்த பிளேஸ்க்கு. இப்போதைக்கு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு ஷூட்காக வந்து அவங்க தனியாக இருந்து ஸ்ட்ரகிள் பண்ண டேஸ்லாம் இருக்கா? அந்த மாதிரிலாம் அவள் ஜாபை குவிட் பண்ணிட்டு மணி இல்லாமல் தனியாக சஸ்டெயின் பண்ண இருந்தது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பெருசாக அவளோட அந்த ஃபேம் ஆனால் இப்போதைக்கு நல்லா போயிட்டான். கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் இல்லாமல் யாருமே முன்னேற முடியாது. அந்த ஸ்ட்ரகிளோட தான் அவள் மேலே போயிருக்கா. பட் ஆனால் இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம தேடி போகும்போது நிறைய இடத்துல வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பூர்ணிமா அவர்கள் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி அவங்க அதை பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணாங்க? ஃபேமிலியாக அவங்கக்கிட்ட அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயங்கள்? இல்லை, அவளுடைய ஆடிஷன்லேருந்து எல்லாமே மேக்ஸிமம் நான் கூட்டிகிட்டு போவேன். சில என்னால் முடியாத சமயத்தில் அவங்களே தனியாக போவாங்க. ஸோ ஆடிஷன் போகும்போது எல்லா ஆடிஷன்லையுமே அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எதனா ஒரு விஷயத்தினால அது மிஸ் அவுட் ஆகிட்டே போவோம். அதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது கிடைக்கலன்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணுமே தவிர்த்து போனது ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு. ஓகே. ஸோ நான் வந்து ஒன்றே ஒன்று என்ன சொல்லணும்னா, இந்த மீடியா ஃபீல்டில் வந்து ஆண்களாலே வந்து மேலே வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு சாதனை. என்ன அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணால் என்ன இந்த மீடியா ஃபீல்டில் மேலே வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அது. என்ன அதுக்கு வந்து அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அவங்க காலேஜ் டேஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா படிப்படியாக மேலே வந்து இந்த மீடியா ஃபீல்டில் வந்து கொஞ்சம் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பாடுபட்டு மேலே வந்திருக்கிறாள். உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு வழியை வந்து கொடுத்தீங்க, அமைச்சு கொடுத்தீங்க அவங்க மீடியா, இல்லை நான் அதில் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னும் போது ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக நீங்கள் சொன்ன விஷயங்கள்? அவளை பிடிச்சிருக்குன்னா நாங்கள் ஃபுல் சப்போர்ட். சரி, எதுவும் நாங்கள் பண்ணிக்கல. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா, ஓகே. அவளுக்கு எனக்கு இதில் இந்த ரயிலில் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, பிடிக்காத ஒன்று செஞ்சு அதில் உட்காந்து இது பண்ணுறதை விட பிடிச்சது செய்கிறது நமக்கு கூட சரி, நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அவள் பேசிக்காக வந்து எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், என்ன விஇடியில் தான் படிச்சுங்க. என்ன அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற ஃபீல்டே வந்து சாஃப்ட்வேரில் போகணும்னு தான் ரொம்ப ஆசை. பட் வந்து அவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு அதை விட அதிகமாக பிடிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா அதுலேருந்து இதுக்கு அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டேன். என்ன பார்க்கும்போது அவளுக்கு யாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஃபீல்டில் போனோம்னாவே அவங்க ஜெயிச்சிருவாங்க. என்ன அதனால வந்து அவ வந்து நல்ல ஒரு குரோத் ஆகி வந்துட்டு இருக்காங்க. நல்ல படிப்பாளி, நல்ல படிப்பாளி. அதில் அந்த ரன்னிங்ல எல்லாம் ஃபர்ஸ்ட், நல்லா அத்லெட்டிக்கலாம், நல்லா வாலிபால், அதெல்லாம் நல்ல பிளேயரும் சரி டான்ஸரும் சரி, கிரேட் டான்ஸரு. க்ரியேட்டிவ் மைண்ட் வந்து அவளுக்கு ரொம்பவே அதிகம். அவங்க அராத்தியில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இவங்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ஷூட் பண்ணுறது. ஃபுல்லாத்தையுமே நைட் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்தோம். லிரிக்ஸ் எழுதியிருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு அராத்தி. அந்த டிஜிட்டலில் இருக்கும்போது நாங்கள் லிரிக்ஸ்லாம் நாங்களே ஓனாக க்ரியேட் பண்ணி எழுதியிருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா. அந்த ஒரு கேரக்டர் நடிக்கிறனா மொத்த கேரக்டரும் அவளே. இப்போ ஆட்டோ ஓட்டின டிரைவர்லாம் ஆட்டோவை கற்றுக்கிட்டு அது அவளே தான் ஓட்டினாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அது ஏய் நீ ஓட்டினியா நிஜமா, வேறு யாருன்னா ஓட்டினா, இல்லைம்மா நானே தான்மா அதை ஓட்டினேன். அதே போல் பெரிய அந்த வண்டி இருக்கு பாருங்க, புல்லட்டு, அதெல்லாம் அதை கற்றுக்கிட்டு அதிலெல்லாம் ஓட்டுறது நல்லா ஓட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டலி அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய கேப்பபிலிட்டி என்ன, பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி. அது வந்து பிக் பாஸ் வீட்டில் ஃபுல்லாக அவங்க இண்டிவிஜுவலாக அந்த கேம் ஆடினா தனியாக பயங்கரமான பாயிண்ட்ஸ்லாம் முன்வைக்கிறாங்க. அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ வேலிடாக இருக்குது, கரெக்டாக கேட்குறாங்க. அது இண்டிவிஜுவலாக அவங்க கேம் ஆடினா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்கிறாம ஆடினா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த இது வருமே அப்படின்ற ஒரு கன்சர்னில் சொல்கிறது நீங்கள் அஃப்கோர்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த விஷயம் பற்றி அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவள் தனியாக தான் ப்ரோ ஆடுறாங்க. ஸோ கூட சேர்ந்து பேசுறது தான் அந்த இஷ்யூ. விஷயம் ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக தனியாக தான் ஆடி ஆகணும்.
இப்போது ஒருத்தரை வந்து நான் கேள்வி கேட்க போகிறேன்னா தனியாக தான் கேட்கணும், ஏ நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கேட்கறது கிடையாது. அவங்க கேட்கும்போது அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீதி பேரும் கூட சேர்ந்து வந்து கேட்பாங்க. மற்றபடி இவங்க சேர்ந்துட்டு தான் பேசுகிறாங்கன்றது நாங்கள் 24 மணி நேரம் பார்க்குறோம், எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன பண்ணுறது. அந்த 1 hour கட் பண்ணி போடும்போது அப்படி ப்ராஜெக்ட் ஆகிறது. நிச்சயமாக இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயமோ ஏதாவது ஒரு மெசேஜோ கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ இந்த பாயிண்ட்டில்? இப்போ பேசிகிட்டு இருக்கிற இப்போ நீ விளையாடிட்டு இருக்க கேமே நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னமும் நீ இன்னும் எஃபர்ட் போட்டு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு நீ உன்னோடய இதுவை வந்து டெவலப் பண்ணிவிட்டு உள்ளே ப்ளே பண்ணு. ஸோ ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்காத, கொஞ்சம் சீரியஸ்னஸோடு ஆடு. ஓகே, நீங்கள் நானும் அதே தான் சொல்கிறேன். ஆமாம், இன்னும் நல்லா மோர் எஃபர்ட் போட்டு இனிமேல் இனிமேல் தான் நிறைய அந்த டாஸ்கெல்லாம் கொடுக்கும், இன்னும் ஃபிசிக்கல் டாஸ்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. சரி, உன்னுடைய மோர் எஃபர்ட் போட்டு நல்லா விளையாடு வின் பண்ண பொருளி அப்படின்னு. ஓகே, டாஸ்க் மட்டுமே கிடையாது, மக்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அவங்க வந்து பண்ணுறன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் மக்களை எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க நல்லாவே. ஓகே, ஸோ எந்தளவு எமோஷ்னல் பர்சன் அவங்க, ஈஸியாக வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் அவங்க வந்து நான் ஒரு ஒன்ஸ் நம்பிட்டாங்க அப்படின்னா எந்தளவு வந்து அவங்களுக்காக நம்புவா? இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷ்னலாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தது எப்போன்னா கமல் சார்கிட்ட பேசிட்டு போகும்போது நான் என் ஃபேமிலியை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கவான்னு கேட்டா. ஸோ அதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட் டைம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணதே கிடையாது, உள்ளவே இருக்கும் அவங்களுக்கு, அது வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் நான் அழுதே நாங்கள் பார்த்தது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் டைம் அதுதான் எமோஷன். அப்படி அவ்வளோ எமோஷன் ஆவலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன்னா நான் எமோஷன் ஆகிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் போகல, அம்மாவும் கிட்டு மட்டும் போய் ஹக் பண்ணிட்டு அனுப்பி விட்டு வந்தோம். ஸோ அவங்க வந்து அம்மா செல்லம்மா அப்பா செல்லம்மா யாருக்கு ரொம்ப பெட்டு? அதாவது நான் கொஞ்சம் கஷ்டப்படுவா எமோஷனல் அழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேணாமா, எதனா ஒன்று டவுன் ஆகி வந்துட்டாள்னா அதை சொன்னாக்கா வேண்டாமா நமக்கு நீ இப்படி டவுன் ஆகிறியன்ட்டு நான் அதெல்லாம் சொல்லிடுவேன்ட்டு அவள் எங்கிட்ட அதெல்லாம் அந்த எமோஷன் அந்த இதெல்லாம் கஷ்டத்தில் சொல்ல மாட்டான். புரியுது எங்கிட்ட, ஆனால் அவள் எங்கெங்கே போய் இது பண்ணுறா அதெல்லாம் நான் கூடவே தான் இருப்பேன், அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து. ஓகே, இது பண்ணுவேன். எந்த அளவு போல்டான ஒரு பர்சன் அவங்க, யாராக இருந்தாலும் தட்டி நிற்க வச்சு கேட்பாள், யாரையுமே விட மாட்டான். ஒரு அவங்க மிஸ்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஐயர் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டான். தப்புன்னா அவங்க தப்பு தான், எங்களையே கூட நிற்க வச்சு கேட்பாங்க, பண்ணமா தப்பு தான் தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவன் தப்புனாலும் உடனே என்ன அவன் என் தப்பு தான் சாரி அப்படின்னு கைண்டாக சொல்லி புரிய வைப்பா நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. அவ்வளோ எடுத்த உடனேவே பீக்குக்கு போய் கத்துற அளவுக்குலாம் இல்லை, ஃபஸ்ட்டு கைண்டாக இல்லை என்ன நடந்துச்சு தானே நடந்துச்சு இதுக்கு அப்படின்னா இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கைண்டாக பேசிட்டு போவோம். அதே மீறி எதிர்க்க இருக்கவங்க நம்ம இது பண்ணால் அவங்களுடைய டெம்பர் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க? நம்ம அவர் டீல் பண்ணுற விதமே வந்து அன்பால் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அன்பால் தான் பண்ணுவான், யாரையும் வந்து எது தெரிஞ்சு பேச மாட்டான் டக்குன்னு நீ வேணா வேணும் அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாரும் வேணும், யாரும் வேணவே வேணாம்லாம் கிடையாது, எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும்ன்றதுனால எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக பேசினா தான் நம்மகிட்ட வருவாங்க. நம்ம கொஞ்சம் எதிர்த்து தெரிந்து பேசணும்னா யாருமே திரும்பி நம்மகிட்ட வரமாட்டோம். அதனால வந்து பூர்ணிக்கும் கேதன் சாருக்கும் கொஞ்சம் லாஸ்ட் வீக் கிளாஷ் ஆன மாதிரி ஆச்சு, ஆனாலுமே எனக்கு கமல் சார் கேட்கும்போது கேப்டன்ஷிப் எப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரையுமே அவங்களும் அந்த டைம்ல நம்ம ஜாலி அந்த இது அவ்வளோதான், ஏன்னா அவர் பண்ணதும் ஜாலின்றது முன்னாடியே தெரியும், அந்த ஒரு பேசிஸில் தான் அவங்க பண்ணது, அது ஒரு ஃபன்னாக ஜாலி என்டர்டெயினாக தான் இருந்தது அன்னை. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ ஃபைனலி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இந்த அவங்களுடைய இந்த பிக் பாஸ் ஜேர்னி பற்றி, ஹவு ஹாப்பி அந்த ஒரு விஷயங்கள் பற்றி? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குமே அவள் சொல்லிட்டு போகல, யாருக்கிட்டையுமே சொல்லல. அவளோட மொபைல்லேருந்து அவள் போனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி பூர்ணி பிக் பாஸ் போயிட்டான்னு சொல்லிட்டு நானாக தான் ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கப்புறமேட்டு தான் எல்லாருமே போயிட்டாங்களா பூர்ணி போயிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்,
கண்டிப்பாக பூர்ணி நல்லா பண்ணுவா, ஏன்னா எல்லாருமே அவளை பார்த்துருக்காங்க, அதனால எல்லாருக்குமே தெரியும் அவளுடைய கேரக்டரு. ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து தான். ஓகே, ஸோ ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்க்கு, ஏதாவது நீங்கள் கன்வே பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்கிறது, கண்டிப்பாக எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுவாள் ஆடியன்ஸு. எப்படி அவள் வந்து அந்த மீடியாவில் வந்து அந்த சோஷியலில் இந்த மீடியாவில் வந்து உங்களை எல்லாரையும் மக்கள் மனசில் கவர்ந்தாலும், அதே போல் அத்தனை மக்களுடைய மனசுலேயும் அவள் கவருவாள், உங்களை எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுவாள், அவளை சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நிச்சயமாக, அதே தான், மக்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம மேலே வர முடியும். அதனால் மக்களுக்கு என்ன தேவை அதை செய்வாள், மக்கள் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னால்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காளே, மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாள். அந்த ஐடி ஃபீல்டை விட்டு வந்தது மக்களுடைய சப்போர்ட்னால தான். மக்கள் அந்த பூர்ணிமா ரவி அப்படின்னா எத்தனை மக்கள் என் மேலே இவ்வளோ இது வச்சுருக்கேன், சின்ன சின்ன கண்டென்ட் கொடுப்பான், சின்ன சின்ன அந்த ரோல் பண்ணும்போது இவ்வளோ பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கம்மா, இவ்வளோ பேர் என்னை வந்து விரும்புகிறாங்கம்மா, ரசிக்கிறாங்கம்மா என்னுடைய ஆக்டிங்கை. அப்போ எத்தனை பேர் மக்களுக்கு நான் என்ன செய்யணும், நான் அதுதான்மா என் மைண்டில் போகுதுன்னு சொல்லுவாள் அவள். அப்போ அதே போல் அவள் இதுலேயும் இந்த பிக்பாஸ்லேருந்தும் அவள் எல்லாரையும் மக்களுடையும் ஆற்றையும் வாங்குவான்னு எங்களுக்கு நம்பிக்கை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய டைமுக்கு நிறைய விஷயங்கள் ஹானஸ்ட்டாக முன் வச்சுருந்தீங்க. அதே சமயம் ஒரு ஹாப்பியான ப்ரௌடான ஒரு பேரண்ட்ஸாக ஒரு ஃபேமிலியாக நீங்கள் இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக உங்களுடைய மகள் ஆடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், நன்றி.